சளி இருமலை விரட்டி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கெட்ட கொழுப்பை நீக்கி ரத்தத்தை சுத்தி பண்ணி ஆண்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான சின்ன வெங்காயம். நலமுடன் வாழும் சேனலுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா வெங்காயம். சாதாரண இதுதான் சின்ன வெங்காயம். நம்ம இப்ப யாரும் வந்து அதிக அளவு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து யூஸ் பண்றது இல்ல. எல்லாருமே வந்து பல்லாரிக்கு போயிட்டாங்க. இதை வந்து சாம்பார் வெங்காயம்னு சொல்லிட்டாங்க. சாம்பாருக்கு மட்டும் ரொம்ப அதிசயமா யூஸ் பண்றாங்க. பட் ஆனா வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னால நமக்கு வந்து பல்லாரிக்கிற வெங்காயம் நம்மகிட்ட வர்றதில்ல. சின்ன வெங்காயத்தை தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ணல என்னோட சின்ன வயசுல எல்லாம். ஏன்னா அப்ப வந்து போக்குவரத்துல அதிகமா கிடையாது. அதனால சின்ன வெங்காயம் நம்ம ஊர்ல விளைஞ்சது, அதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தாங்க. சின்ன வெங்காயம் எப்படி வாங்கணுங்கிறது சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெண்டாம் மூணா வெடிச்சிருக்கணும். அதே போல எந்த ஒரு வெங்காயமா இருந்தாலும் அதுக்குள்ள வந்து ரெண்டு இருக்கணும். உங்களுக்கு ஒரு வெங்காயம் இருக்காது. இப்போ உடச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயமா இருக்கணும், ஒரே வெங்காயமா இருக்காது. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான வெங்காயம் சின்ன வெங்காயங்கிறது. இதை பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயமும் இந்த வருஷம் வந்து விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குது. மற்ற வருடங்கள் வந்து 100 ரூபாய் 150 ரூபா இருக்கும். இந்த வருடம் வந்து 100 ரூபாய்க்கு 3 கிலோ தர்றாங்க, 2 கிலோ 3 கிலோ தர்றாங்க. அதனால எல்லாரும் வாங்கி சாப்பிடலாம். இந்த மழை நேரத்துக்குலாம் வந்து சின்ன வெங்காயத்தில் வந்து குழம்பு வச்சு கொடுங்க. முந்திலாம் வந்து வத்த குழம்பு வைக்கிறாங்க இல்லையா, அதே போல வந்து வெங்காய குழம்புன்னு சொல்லி குழம்பு வைப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கேன், வெங்காய குழம்பு சாப்பிடலாம். இந்த வெங்காயம் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல உள்ள சளி இருமல் சின்ன குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லது. சளி இருமல் கபத்தை போக்கும். உங்களுக்கு திருமணமான புதிய தம்பதியர்கள்லாம் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம், வந்து ஆண்மையை பெருக்கும். உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த மூலிகைகள் கொடுக்குறோம் இல்லையா, 56 மூலிகைகள், அதை கொடுத்துட்டு அதுக்குண்டான உணவு பழக்க வழக்கங்கள் மேற்கொண்டு நம்ம சொல்லுறது வந்து முக்கியமாக வந்து உணவுல இல்லை, நீங்கள் உணவுலேயே வந்து சீர்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் எங்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிடலாம், சாம்பார் வச்சு சாப்பிடலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு நீங்கள் வந்து இது சின்ன வெங்காய குழம்பே வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு நீங்கள் பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை தான் வந்து உங்களுக்கு காலையில் நீராகாரம் சாப்பிட்றதுக்கு பெரியவங்கள்லாம் வந்து ஒரு 4 வெங்காயம் வச்சுருப்பாங்க. நீராகாரத்தை கூட இந்த வெங்காயத்தை கடித்து சாப்பிட்டுட்டு மண்வெட்டி பிடிச்சி வேலைக்கு போயிடுவாங்க. உங்களுக்கு அவங்க ஆள் உடல் உறுதி அப்படி இருந்தது உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ரத்தத்தை அதிகளவு நல்லா சுத்திப்படுத்தும். உங்களுக்கு கபம் சளி இருக்காது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா, நல்லது ஒரு உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். உங்களுக்கு ஆண்மையை பெருக்கும். விந்தணு உற்பத்திக்குலாம் வந்து ரொம்ப சிறந்த ஒரு இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கும். பல்லாரி ஒரு வெங்காயம் வெட்டினா போதும், இது ஒரு 1/2 மணி நேரம் உரிக்க வேண்டியிருக்கும். பரவாயில்ல, இதை வந்து நம்ம வந்து தாராளமா இந்த வருஷம் விலையெல்லாம் ரொம்ப கம்மியா கிடைக்கிறதுனால எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு சளி இருமல் காத்துக்கு உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். இப்போ உள்ள புதிய புதிய வைரஸ் எல்லாம் வந்து போனதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த சின்ன வெங்காயத்தை வாங்கி அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம், சமையல் வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துலேயும் வச்சு இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டு சமையலில் வந்து அதிக அளவு இந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்கும்போது உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். உடலும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும், எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. சரிங்களா, சின்ன வெங்காயத்தை ரொம்ப அதிகமான அளவு நம்ம வந்து குழம்புல சேர்த்துக்கலாம், உணவில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம்.